हेलो कन्मनीस, वेलकम टू प्रिया सिंपल लाइफस्टाइल। दिस इज प्रिया रमेश। இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தாங்க। நம்ம எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் வந்து நல்ல கிறிஸ்டல் கிளியரா இருக்கணும் அப்படின தான் ஆசைப்படுவோம். ஆனா பாத்தீங்கன்னா வெயில்ல போறனால டான் ஆக ஆரம்பிக்கும், சிலருக்கு பிம்பிள்ஸ் வரும், பிம்பிள்ஸ் வந்ததுக்கு அப்புறமா மார்க் அப்படியே ஃபேஸ்ல இருக்கும், பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்கும், இந்த மாதிரி நிறைய ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அப்படிப்பட்ட எல்லா ப்ராப்ளம்ஸும் போயிட்டு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக நல்லா வந்து பிரைட்டனாக இருக்கிறதுக்கான ஒரு சிம்பிளான ஃபேஸ் பேக் தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா தேவையான பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஸோ மூணே பொருளை மூணே நாள் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா போதும், உங்கள் ஸ்கின் வந்து நல்லா கிளியராக ஆரம்பிக்கும். ஸோ வாங்க அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத வீடியோவில் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அடுத்து வந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தயிர் சேர்த்துக்கிறதுனாலும் சேர்த்துக்கலாம். அடுத்து வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேன் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மூணு பொருளை மட்டும் நம்ம வந்து சேர்த்துட்டு இந்த பேக் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஃபேஸ் வந்து நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம வச்சுருக்கக்கூடிய இந்த ஃபேஸ் பேக்கை வந்து உங்கள் ஃபேஸில் வந்து எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. கண்ணை சுற்றி மட்டும் போடாமல் மற்ற எல்லா பார்ட்லேயுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நம்ம வெயிலில் போகிறனால நம்ம ஸ்கின் வந்து டேன் ஆக ஆரம்பிக்கும். அப்புறம் இந்த முகப்பருவுடைய அந்த வந்துட்டு போனதுக்கப்புறமா நமக்கு இருக்கக்கூடிய தழும்புகள் இது எல்லாத்தையுமே நீக்கக்கூடியது தாங்க இந்த பேக். இதில் வந்து நம்ம பால் சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின்ல இருக்கக்கூடிய எல்லா விதமான அழுக்கையும் இதை வந்து ரிமூவ் பண்ணிட்டு ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் ஆக்கி கொடுக்கும். தேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு பொழிவை வந்து உள்ளிருந்தே நமக்கு வந்து பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததான் வந்து கடலை மாவு. நம்ம பாட்டிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடி காலத்தில் இந்த மாதிரி கடலை மாவு வச்சு தாங்க ஃபேஸ் வாஷ் பண்ணிகிட்ருப்பாங்க. இப்போ தான் நமக்கு வந்து நிறைய ஃபேஸ் வாஷஸ் வந்து இருக்குது. பட் நம்ம முன்னாடி காலத்துலலாம் பார்த்திங்கன்னா வெறும் கடலை மாவு மட்டும்தான் அவங்களுடைய அழகு பராமரிப்பில் முக்கியமான இடம் பெற்றிருக்கும். அப்படிப்பட்ட இந்த கடலை மாவு பார்த்திங்கன்னா முகத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத எண்ணெய் பசை எல்லாத்தையுமே இழுத்துடும். ஸோ நம்ம ஃபேஸ் வந்து நல்லா பிரைட் ஆக்கி கொடுக்கும். ஸோ இது நீங்கள் போடுறது மூலமாக உங்கள் ஸ்கின்னை வந்து ஆயில் அதிகமாக வடியாததுனால நமக்கு வந்து பரு பிரச்சனை இதெல்லாம் வந்து நிச்சயமாக வராது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் ட்ரை பண்ணும்போது ஃபேஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டர்ட் எல்லாமே போயிட்டு உங்கள் ஸ்கின் வந்து எப்போவுமே மாய்ஸ்சராக இருக்கும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா நல்லா பிரைட்டனாக இருக்கும். நீங்கள் போய் கடையில் பார்லரில் போயிட்டு ஒரு ஃபேஷியல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எப்படி வந்து ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு நிச்சயமாக நல்ல முகத்தை வந்து பிரைட்டனாக்கி காட்டும். ஸோ மறக்காமல் இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இப்போ முகம் வாஷ் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இது தாங்க ஃபைனல் லுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வாரத்துக்கு 3 நாள் நீங்கள் வந்து இந்த பேக்கை உங்கள் ஸ்கின்ல போடுறது மூலமாக நல்லா உங்கள் ஸ்கின் வந்து க்ளோ ஆக ஆரம்பிக்கும். இந்த முகத்தில் இருக்கக்கூடிய பருக்கள் இது எல்லாமே போயிட்டு அந்த கரும்புள்ளிகள் எல்லாமே போயிட்டு முகம் வந்து நல்ல பிரகாசமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.